தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதமும் நிறைஞ்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம ஒன் பீஸ் சாப்டர் 994 தான் பார்க்க போகிறோம். ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸோடு வந்திருக்கேன். குட் நியூஸ் என்னடான்னு கேட்டிங்க அப்படின்னா, கபோன் கேங் பீஜோட கவர் ஸ்டோரி ஓ மை ஃபேமிலி இதோடு முடிஞ்சுது. தேங்க்யூவோட ரொம்ப நாளாக எழுத்துகிட்டே இருந்தார், எப்போ முடிப்பார்னு யோசிச்சுட்டு இருந்தோம், ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. பேட் நியூஸ் என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒன் பீஸ் இஸ் ஆன் பிரேக் நெக்ஸ்ட் வீக். என்ன பண்ணுறது, பட் நீங்கள் கவலையே படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் அனிமே கப்லேருந்து வாரம் வாரம் ஒரு ஒன் பீஸ் கண்டென்ட் வந்துடும். வித் தட் பீயிங் செட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் இப்படி தான் ஆரம்பிக்குது. போன வாட்டி ரூஃப் டாப்பில் ரெட் ஸ்கேபர்ஸ் வெர்சஸ் கைடோவில் ரெட் ஸ்கேபர்ஸை சேர்ந்த கீக்கோட ஹேண்ட் வெட்டப்பட்டதாக நம்ம பார்த்தோம். இந்த சாப்டர் அங்கேருந்து ஆரம்பிக்குது. கிணமான் அவரோட ஸ்வாட்டில் ஃபயர் வர வச்சு கீக்கோட ஹேண்டை காட்டரைஸ் பண்ணுறார். காட்டரைசிங் அப்படின்னா, பிளட்டு வராமல் இருக்க ஃபயரை வச்சு வூண்டை வந்து சீல் பண்ணுவாங்க. அதை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஏஞ்சிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அவங்களும் ஏஞ்சிக்கிறாங்க. நாளுக்கு நாள் சாமுராய்ஸ் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் வந்து ஏறிட்டே தான் போகுது. அதே தான் கைடோவும் சொல்கிறாரு, உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் வந்து ஏறிட்டு தான் போகுது, அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும். ராஜரும் ஒயிட் பியர்டும் அதை கரெக்டாக பண்ணாங்க. அவங்க வந்து இறந்து போனதை பற்றி சொல்கிறார். அவர் அவங்க வந்து டெத்தில் கூட ஒரு மீனிங்ஃபுல் டெத் வந்து அவங்களுக்கு இருந்தது. ராஜர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் பைலட்டராக வந்து ஆரம்பித்தார். ஒரு பெரிய சகாப்தத்தோட முடிவை வந்து ஒயிட் பியர்ட் பண்ணி வச்சார். அவங்க கரெக்டான டெத்தை வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து டெத்தில் தான் பர்ஃபெக்ஷனை வந்து அடைகிறாங்க அப்படின்றத கைடோ வந்து சொல்கிறாரு. ஆனால் கிணமான் என்ன சொல்கிறாருன்னா, உன் கூட சண்டை போட்டு நாங்கள் தோத்தோன்னா அதில் எதுவும் க்ளோரியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. கைடோ அவரோட டிராகன் ஃபார்ம்லேருந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறி இருக்கிறாரு. அதுக்கடுத்து மிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க சுலம் ஃபார்மில் ரொம்ப நேரமாக இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து எக்ஸாஸ்டடாக இருக்காங்க. பர்டிகுலர்லி நெக்கனமோஷி அண்ட் ஈனோராஷி. அடுத்த பேஜில் லூஃபி, ஜின்பி அண்ட் சாஞ்சியை தான் காட்டுறாங்க. லூஃபி, ஜின்பி, சாஞ்சி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு ரீச் ஆயிருக்காங்க. பேஸ்மெண்ட் 2, பேஸ்மெண்ட் 1, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. அவங்க உள்ளே வரவே ஜிம்போவும் லூஃபியும் வந்துட்டாங்க. ரொம்ப டஃப்பான பர்சன்ஸ்னு சொல்கிறாங்க. சாஞ்சி டென்ஷன் ஆகிட்டு ஏன் பேரை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அண்ட் 2 ஹெட்லைனர்ஸை காட்டுறாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், ஓட எப்படி இதை திங்க் பண்ணுறானே தெரில. ஒருத்தனுக்கு ஜிராஃப் மூஞ்சில் வந்து அவன் வரான், இன்னொருத்தனுக்கு வந்து என்னால் வாயில் சொல்லப்பட முடியல. அது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ஸ்பானாகி வராங்க. அவங்கள பார்த்த உடனே சாஞ்சியும் ஜின்பேவும் டென்ஷன் ஆகிட்டு அவங்கள அடித்து துரத்திடுறாங்க. போன சாப்டரில் குயின் ஒரு பிளேக் வெப்பனை யூஸ் பண்ணி எல்லாரையுமே ஐஸ் டீமனாக மாற்றினதை நம்ம பார்த்தோம். இந்த ஐஸ் டீமன்ஸ் எனிமீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே அட்டாக் பண்ணுது. இது ப்ளஷரர்ஸுமே அட்டாக் பண்ணுது. ப்ளஷரஸ் குயின் கிட்ட, நாங்கள் உங்கள் டீமில் தானே இருக்கோம், எங்களை எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்கன்னு கேட்டால், குயின் சொல்கிறான், நீங்கள் எங்களுக்கு எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை, நீங்கள் சும்மா சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க, இந்த வகையிலையாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பேனலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரச்சியோட பாடி கார்ட்ஸுமே இந்த ஐஸ் டீமர்ஸ் அட்டாக் பண்ணுது. அவங்க நம்ம பீஸ் ஃபயர்ஸ் கூட தான் இருக்கிறாங்க, ஆனாலுமே அவங்கள அட்டாக் பண்ணுது. அண்ட் சாமுராய்ஸ் யூகுரோவோட டீமையுமே அட்டாக் பண்ணுது. யூகுரோவோட டீமில் ஒருத்தருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறாரு, நான் வேணால் தற்கொலை பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு, ஆனால் யூகுரோ அவரை தடுத்துட்டு, நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னா நானே உன்னை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் ஸ்டாஃபார்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை காட்டுறாங்க. சாப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸை வந்து ஆன்டிபாடி டெவலப் பண்ணணுன்னா இந்த மிஸ்ட் ஆஃப் பேட்டில் என்னால் டெவலப் பண்ண முடியாது, பட் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் இங்கே இருக்குன்னா இதை உருவாக்குனவங்கிட்ட கண்டிப்பாக அந்த ஆன்டிடோட் இருக்கும், அது குயின் தான், அவங்ககிட்ட தான் நம்ம அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த குயின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஆன்டிடோடை எடுத்து ஸ்க்ராச்மேன் அப்பு கிட்ட தூக்கி போட்டுறான். ஸ்க்ராச்மேன் அப்பு இங்கே தப்பிச்சு போனான்னு பார்த்தா கரெக்டாக அவங்க கையில் வந்து அந்த ஆன்டிடோட் போயிடுது. குயின் கிட்ட இது என்னன்னு கேட்டால், இந்த வைரஸ்க்கான ஒரே ஆன்டிடோட் இது மட்டும்தான் சொல்லிட்டு குயின் சொல்கிறான். இது எதுக்கு என் கிட்டே போட்டிங்கன்னா, இது அவங்க கையில் மாட்டாமல் நீ தான் பார்த்துக்கணும், அப்படி மாட்டி நானே அவனை கொண்டுடுவேன் சொல்லிட்டு குயின் சொல்கிறான். எல்லாரோட பார்வையும் ஸ்க்ராச் பண்ண அப்பு மேலே திரும்புது. எல்லாரையும் அவனை துரத்துறாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்க்ராச் பண்ண அப்பு ஓடிட்டே இருக்கான். குயின் என்ன சொல்கிறான்னா, ஒரு கேமுன்னு விளையாடணும் அப்படின்னா ஆப்போனன்ஸுக்குமே ஒரு ஃபேர் சான்ஸ் நம்ம தரணும், ஃப்ரீ ஸ்டைல் இப்போ நம்ம வந்து ஆட போகிறோம், யார் இந்த ஆண்டிடோட இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ்னு சொல்லிட்டு, இதுலேருந்து ஓட நம்மளுக்கு என்ன தெரிவிக்கிறாரு அப்படின்னா, குயின் இஸ் டேஞ்சரஸ், இஸ் ஸ்டில் அ கலாமிட்டி. என்ன தான் ஒரு கேக் மூமெண்ட்டாக இருந்தாலும், இஸ் த மோஸ்ட் சைக்காட்டிக் பர்சன் ஆஃப் பீஸ் ஃபயர்ஸ்ன்றதை நம்மளுக்கு தெளிவாக இதில் தெரிவிக்கிறாரு. ஸ்ட்ராங் ஹேட்ஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்காங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 1 ஹவருக்குள்ளே அந்த ஆன்டிபாடியை ஸ்க்ராச் பண்ண அப்புகிட்டேருந்து வாங்கி இந்த அஃபெக்டான பர்சன்ஸ்க்கு அவங்க கொடுக்கலன்னா, அந்த அஃபெக்டான பர்சன்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க.
அடுத்த பேனரில் போன வாட்டி யமட்டோ ஷினோபு அண்ட் மோமோனோஸ்கவை ஆர்மர்டு பீஸ்ட் பைரஸ் காப்ஸ் வந்து அட்டாக் பண்ணதை நம்ம பார்த்தோம். யமட்டோ ஷினோபியமையும் மோமோனோஸ்கையும் காப்பாற்றதை நம்ம பார்த்தோம். இந்த பேட்டில் என்ன நடக்குதுன்னா, மோமோனோஸ்கே கிட்டேயும் ஷினோபு கிட்டேயும் வந்து யமட்டோ பேசுகிறாங்க. ஷினோபு சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் எங்கள் சைடில் இருந்தீங்க அப்படின்னா மோமோனோஸ்கையை கண்டிப்பாக காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கவலைப்படாத, நான் உன்னையுமே காப்பாற்றுவேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கோஸ்கி ஓடனோட எக்ஸிகூஷன் அப்போ நீ பேசுறதை பார்த்தேன், என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. கோஸ்கி ஓடனர் லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணி வருது. மோமோனோஸ்கி, நீ நல்லா கேட்டுக்கோ, உன்னை காப்பாற்றுறதுக்கோசரம் கூரியோட கேசருக்கு அன்றைக்கி நான் வந்தேன், ஆனால் எங்களோட அப்பா கைடோ உன்னை பிடிச்சிட்டு எஜ்ஜில் நின்றுட்டு இருந்தார். என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அப்போ என்கிட்ட எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. பட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட், நீ யாருன்னு கேட்குறான் மோமோனோஸ்கி. யமட்டோ சொல்கிறாங்க, எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாஷா கிடையாது, அவங்களோட இன்னொரு பேர் யமட்டோ, அண்ட் ஈஸ் ரெடி டு டை ஃபார் மோமோனோஸ்கி. இப்படி தான் சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் ஒரு நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்கோசரம் ஓடா கிரியேட் பண்ண சாப்டர்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு பயங்கரமான ஃபேஸில் போயிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி. அது ஏன் அப்படின்னா, 1000th சாப்டர் அப்போ கரெக்டாக லூஃபி போயிட்டு கைடோவை மீட் பண்ணுற மாதிரி அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ளோர் 1ல இருக்கான், ஓகேங்களா. 6th ஃப்ளோரில் வந்து கைடோ இருக்காபடி, இது அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 1000th சாப்டரில் போயிட்டு கைடோவை வந்து லூஃபி மீட் பண்ணுவோம். அதுக்கோசரம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு விஷயம் என்னால் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோர் போகும்போது ரெண்டு கேவலமான ஹெட்லைனர்ஸ் வராங்க, அவங்கள அடித்து போட்டு போயிட்டே இருக்காங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. ஆனால் ஒரு பக்கம் ஜோரோவோட குரூப்புள்ள நல்ல ஒரு ஸ்டோரி வந்து போயிட்டே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த பேனர் ஓனிஸ் வந்து பீப்புளை எல்லாரையுமே அட்டாக் பண்ணுற மாதிரி, வித்தவுட் பாரபட்சம், என் எனிமீஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே அதை வந்து அட்டாக் பண்ணிச்சு. அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்டர் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.